அனைவருக்கும் வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சரின் அம்மா மினி கிளினிக், இந்த ஒரு சிறப்பான உன்னதமான திட்டம் தமிழ்நாடு முழுவதும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டு 2000 மினி கிளினிக் ஒரு பெரும் வரவேற்பை மக்களிடத்திலே பெற்றிருக்கின்றது. சென்னையை பொறுத்தவரை ஒவ்வொரு வட்டத்திற்கும் ஒரு அம்மா மினி கிளினிக் தொடங்கப்பட வேண்டும் என்று மாண்புமிகு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் ஒவ்வொரு வட்டத்திலும் அம்மா மினி கிளினிக் தொடங்கப்படுகின்றது. இன்றைக்கு மட்டும் 10 மணி அளவில் தொடங்கி 2 மணி வரை ஒரே நாளில் 12 அம்மா மினி கிளினிக் தொடங்கப்பட இருக்கின்றது. முதல் அம்மா மினி கிளினிக் வந்து இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கின்றது. அம்மாவுடைய அரசு ஒரு போர்க்கால அடிப்படையிலே செயல்படுது என்பதற்கு இன்றைய நிகழ்ச்சியிலே ஒரு சிறந்த உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். 12 அம்மா மினி கிளினிக் வந்து கிட்டத்தட்ட 2 மணி வரையில் வந்து எல்லா இடங்களுக்கும் சென்னையில் பல இடங்களில் போய் தொடங்கப்படுது என்று சொன்னால், மாண்பு முதலமைச்சரும் சரி அதே போன்று அமைச்சர் பெருமக்களும் சரி எந்த அளவிற்கு அவர்கள் ஒரு மக்கள் பணியில் தம்மை ஈடுபடுத்தி கொண்டு ஒரு இன்வால்மெண்ட் ஈடுபடுத்தி கொண்டு தம்மை அர்ப்பணித்து கொண்டு புரட்சித் தலைவர் வழியிலே புரட்சித் தலைவர் அம்மா வழியிலே செயல்படுகின்றார் என்பதற்கு இதைவிட ஒரு சிறந்த சான்று நிச்சயமாக இருக்க முடியாது. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி அரசு விடுமுறை, ஆனால் எங்களுக்கெல்லாம் விடுமுறை கிடையாது. எங்களுக்கு விடுமுறை இல்லாமல் நாள் பார்க்காமல் நேரம் பார்க்காமல் சாப்பாடு பார்க்காமல் தூக்கம் பார்க்காமல் 24 மணி நேரம் செயல்படுகின்ற மக்களுக்காக செயல்படுகின்ற ஒரு உன்னதமான அரசு நம்முடைய அம்மாவுடைய அரசு. அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு 2 மணி வரையில் வந்து 12 அம்மா மினி கிளினிக் இன்றைக்கு தொடங்கப்படுகின்றது. மக்களுக்கு பொறுத்தவரையில் வந்து நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் விருதுகள் குவிக்கின்ற மாநிலம், விருதுகள் அதிகமாக பெறுகின்ற மாநிலம், சுகாதாரத்துறை எடுத்துக்கொண்டால் ஒரு ஹெல்த் ஸ்டேட் அகில இந்த ரீதியில், அதே போன்று சென்னை எடுத்துக்கொண்டால் ஒரு ஹெல்த் கேபிட்டல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இங்கே வந்து அடிப்படையாக இருக்கக்கூடிய விஷயம் வந்து ஒரு மனிதன் வந்து ஆரோக்கியம், நலம். அந்த நலம் பேணி காக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு பொதுமக்களுடைய வசதிக்காக காலையும் மாலையிலும் சரி இந்த மினி கிளினிக்கில் இன்றைக்கு தொடங்கப்பட்டு செயல்படுகின்றது. சசிகலா அவர்களுடைய வருகை அதிமுகவினரிடையே ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதன் காரணமாக தான் அடுத்தடுத்த புகார்களை வந்து அவங்க கொடுத்துட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்களுடைய ஒரு கருத்து இருக்கு. அதை இன்னைக்கு பார்த்தேன், டிடிவி கூட போட்டிருக்காரு பதற்றத்தில் அமைச்சிருக்காங்க. எனக்கு தெரிந்து கட்சிக்காரர் எல்லாம் தெரிஞ்சு டிடிவி தான் இப்போ பதட்டத்தில் இருக்காரு. ஏன் காரணம்னா இப்போ திரும்ப சசிகலா வந்து இப்போ வெளியில் வந்துருச்சு. வெளியில் வந்தவங்க கண்டிப்பாக வந்து கணக்கு வழக்கெல்லாம் கேட்பாங்க. இந்த 4 வருஷம் வந்து டிடிவி பொறுத்தவரில் ஏகப்பட்ட அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சசிகலாவுடைய பணத்தெல்லாம் கொள்ள அடிச்சிட்டார் அவர். இப்போ அந்த பதட்டத்தில் தான் இப்போ அவர் இருக்கார். இப்போ
அந்த பதட்டத்தில் இருந்து தான் இப்போ எங்களை பார்த்து பதட்டம். நாங்கள் தான் ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டோமே. தெளிவான முடிவு இல்லையா கட்சிக்கு? தெளிவான முடிவு மாநில முதலமைச்சர் பொறுத்தவரை டெல்லியில் என்ன சொல்லியிருக்காரு, 100% அளவுக்கு வந்து சசிகலாவை பொறுத்தவரை, திரும்பி சசிகலாவை பொறுத்தவரை அதிமுக இணைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பே கிடையாது. 100% அளவுக்கு தெளிவாக சொல்லிட்ட பிறகு எதுக்கு எங்களுக்கு பதற்றம், பதற்றப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த நிலை தான் வந்து தொடர்ந்து வந்து தமிழ்நாட்டுக்கும் சரி, தமிழ்நாட்டு மக்களுக்கும் சரி, கட்சியிலையும் சரி ஒரே நிலை தான். நேற்று ஒரு நிலை, இன்று ஒரு நிலையெல்லாம் கிடையாது, ஒரே நிலை தான். திரும்ப சசிகலா அவரை சார்ந்தவர்கள், டிடிவி தினகரன் உட்பட யாருமே வந்து இல்லாத ஒரு இயக்கம், முழுமை அளவுக்கு வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்ற வகையிலே தான் இன்றைக்கு வந்து கட்சி இன்றைக்கு வந்து போய்கொண்டிருக்கிறது. ஒருத்தர் இல்லை, இப்போ அது வந்து இல்லை. இப்போ நீங்கள் வந்து பின்னாடி இல்லை, நீங்கள் பின்னாடி போகாதீங்க. இப்போ அதே வந்து திரு கே பி முனுசாமி வந்து துணை ஒருங்கிணைப்பாளர் வந்து டிஜிபி ஆஃபீஸில் கொடியை பயன்படுத்தக்கூடாது சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் அமைச்சர்கள் குழு, அதே போல தலைமைகள் நிர்வாகிகள் குழுவெல்லாம் போய் டிஜிபி ஆஃபீஸில் வந்து பெட்டிஷன் கொடுத்துட்டு அவர் தானே பேட்டி கொடுத்தாரு, அவர் தானே பேட்டி கொடுத்தாரு. அப்போ அந்த பேட்டி தானே இப்போ இன்னைய வரல பிரிவையில் ஆகும். அதனால் வந்து அது வந்து முடிஞ்சு போன விஷயம் அது. அதனால் அன்றைக்கி பேட்டி தெளிவாக கொடுத்துருக்கா இல்லையா, எந்த நிலையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சசிகலா அவர் சார்ந்தவங்களும் சொல்ல அவளுக்கு அண்ணாத்தையும் மேலே இடம் இல்லை. பேசுறீங்க மிக முக்கியமான பவர்ஃபுல் துறைகளை வைத்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் வாய் திறக்காமல் இன்னும் இருக்காங்க. அதை நேற்று செய்தியாளர் சந்திப்பிலேயே பார்க்க முடியும். அதுக்கான காரணம் என்ன சார்? ஒரே ஒரு அமைச்சரா நீங்க மட்டும்தான் பேசிட்டு இருக்கீங்க. ஒண்ணு தெரிஞ்சுங்க, நீங்க அமைச்சர்கள் தலைமைகள் நிர்வாகிகள், இது வந்து ஒரு இராணுவ கட்டுப்பாடு மிக்க ஒரு கட்சி இது அதிமுக பொறுத்தவரை. எல்லாரும் பேச முடியாதீங்க. இது வந்து காங்கிரஸில் பார்த்தீங்கன்னா ஆளாளுக்கு ஒரு ஒரு கருத்து சொல்லுவாங்க, ஆனால் இங்கே அது மாதிரி கிடையாது. இங்கே ஒரே கருத்து தான். அந்த கட்சியுடைய கருத்தை சரி, முதலமைச்சர், மாநில முதலமைச்சர், அதே போல துணை முதலமைச்சர், துணை ஒருங்கிணைப்பாளர்கள், அதே போன்று பல சந்தர்ப்பங்களில் வந்து உங்களெல்லாம் சந்திக்கும் போது கட்சியினுடைய நிலையை வந்து நான் தெரிவிக்கிறேன். கட்சியுடைய நிலை இது, கட்சியுடைய ஸ்டாண்டு, கட்சி எடுத்த முடிவு, அந்த முடிவை நான் தெரிவிக்கிறேன். ஸோ அது வந்து நாங்கள் தெரிவிக்கிறதுனால மற்றவங்க பேசாததுனால அவங்களுக்கு ஆதரவு நீங்கள் எடுத்துக்கக்கூடாது இது. அதனால் எங்களை பொறுத்தவரை ஒரு இராணுவ கட்டுப்பாடு மிக்க ஒரு இயக்கம் அது. அதனால் வந்து பேசுகிறவங்க தான் பேசுவாங்க, எல்லாரும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லா அமைச்சர்களுடைய மனநிலையும் இதான் எடுத்துக்கலாமா சார்? உங்களுடைய கருத்து தான் எல்லா அமைச்சர்களுடைய மனநிலையும் எடுத்துக்கலாமா? என்னுடைய கருத்துன்றது கட்சியுடைய கருத்து. அந்த கருத்து தலைமைகள் நிர்வாகிகள், அமைச்சர் பெருமக்கள், முன்னாள் அமைச்சர்கள், நாடாளுமன்ற மேல உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர், அதே போன்று சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமைகள் நிர்வாகிகள், அப்புறம் மாவட்ட செயலாளர்கள், அதே போல ஒன்றிய செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள், ஊராட்சி அதாவது கிளை செயலாளர்கள், அது மக்கள் கட்சியினுடைய ஆணி வேறாக இருக்கின்ற, சல்லி வேறாக இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 1.5 கோடி தொண்டர்கள். நல்ல கேள்வி. நீங்க பேசிக்கா நான் யாரு? நான் ஒரு தொண்டை, அதிமுக தொண்டை, அதிமுக ரத்தம் ஓடுது, புரட்சியர் எங்க ரத்தம் ஓடுது, அம்மாவோட ரத்தம் ஓடுது. இந்த கட்சி வந்து அம்மா சொன்ன மாதிரி இன்னும் 100 வருஷம் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஆளணும், அரசு அமைக்கணும். கட்சி வந்து தலை புரட்சியர் எம்ஜிஆர் சொன்ன மாதிரி இன்னும் 100 வருஷம் இந்த கட்சி இருக்கும், 1000 வருஷம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரணமாக ஒரு அடிமட்ட தொண்டன்ற அடிப்படையிலையும் ஒரு கட்சியின் அடிப்படையில் தான் போய் கொடுத்தோம். அமைச்சர் கெப்பாசிட்டியில் கொடுக்கவே இல்லை நாங்கள். எங்களுக்கெல்லாம் பதவி 2வது தான். எங்களுக்கு கட்சியை காப்பாற்றுறதுக்கு பதவி கூட துச்சமென தூக்கிறது விட்டு முதல்ல கட்சியை ஆட்சியாக நினச்சா முதல்ல நிற்கிறது நாங்கள் கட்சி தான், எங்களுக்கு கட்சி தான். ஸோ அப்படி இருக்கும்போது நான் வந்து இப்போ ஒரு அமைப்பு செயலாளர், ஒரு வழிகாட்டுக்குழு உறுப்பினர், மாவட்ட செயலாளர். ஸோ அந்த அடிப்படையில் வந்து நான் போகிறேன், நான் அமைச்சராக போகிறேன் நான் தெரியல. அதனால் வந்து எங்களை பொறுத்தவரை வந்து அமைச்சர் பதவி எல்லாம் 2வது தான், எல்லாம் அதெல்லாம் தூக்கி போட்டுருவோம். அதெல்லாம் எங்களை பொறுத்தவரை முதல்ல வந்து கட்சியை ஆட்சியான்னு பார்த்தா கட்சி தான் எங்களுக்கு முதல். ஜெயலலிதாவுடைய
ஜெயலலிதாவுடைய ரத்தம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா சார்? அவங்க மறைவுக்கு முன்னர் வரைக்கும் கூட சசிகலா அதே போயஸ் கார்டு நிலையத்துல அவங்க கூட தானே இருந்தாங்க, அவங்களை நீக்கி வைக்கல சார். அதுக்கு ஒரு விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும், மீண்டும் வந்து அம்மா சேர்த்த பிறகு என்ன கண்டிஷனில் வந்து சேர்த்தாங்க அம்மா சொல்லுங்கள். கட்சிக்கார விஷயங்களை தலையிடக்கூடாது, கட்சியில் எந்த விதமான நடவடிக்கைகளும் ஈடுபடக்கூடாது, கட்சிக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு எழுதிக்கிட்டு தானே வந்தாங்கப்பா. ஸோ அந்த மாதிரி இருக்க வேண்டியதானே இப்போ. அது கட்சிக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து இப்போது யாருடைய டீமாக செயல்படுறாரு? இதே வந்து ஒரு சட்டமன்றத்துக்கான மினி தேர்தல் பை எலெக்ஷன்ஸ் நடந்தது அப்போ வந்து ஒரு ரெட்டலை எதிர்த்து திரும்ப சசிகலா அவருடைய ஆதரவு பெற்ற டிடிவி அன்றைக்கி வந்து ரெட்டலை எதிர்த்து தானே அன்றைக்கி வந்து போட்டி போட்டார், அண்ணா திமுக தானே போட்டி போட்டார். எந்த முகம் இருக்குது சொல்லுங்கள்? இப்படி ஒரு 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 தான் வந்து உண்டு கொளுத்த அந்த கட்சியால் சாப்பிட்டு அந்த கட்சிக்கே துரோகம் செய்கிற உங்களை நிச்சயமாக புரட்சி தலைவர் ஆன்மாவும் புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆன்மாவும் மன்னிக்க மன்னிக்காது. அது 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 மீறி இல்லை இல்லை இருங்க இருங்க, அது மீறி அது பேச விடுங்க தம்பி. அது மீறி வெற்றி பெற்றோம், பெரிய அளவுக்கு மகத்தான வெற்றி பெற்று அம்மாவுடைய ஆட்சி வந்து நிலைநிறுத்துகிறோம், புரட்சி ஆட்சி நிலைநிறுத்துகிறோம். ஆனால் யாருடைய டீமாக செயல்பட்டார்? திமுகவுடைய பி டீமாக தான் செயல்பட்டாங்க, திமுகவுடைய பி டீம். அந்த பி டீம் வந்து இன்றைக்கி அந்த திமுக அதே பி டீம் வந்து அன்னைக்கு வந்து முயற்சி செஞ்சு ஆட்சியை கவிழ்க்க முடியாமல் அன்னைக்கு தோல்வியுற்று மன்ன கவிவர்கள் இன்றைக்கு திரும்ப சசிகலா என்ற போர்வையில் இன்றைக்கி அவதாரம் எடுத்து வராங்க. இன்றைக்கி அது எத்தனை அவதாரம் எடுத்து வந்தாலும் சரி, எத்தனை சசிகலா வந்தாலும் சரி, அண்ணா திமுகவை எந்த கொம்பனாலும் ஆட்டி ஆட்ட முடியாது. அது தெரிஞ்சுங்க முதல்ல சொல்ல. ஒரு நிமிஷம் லோகநாதன், ஒரு நிமிஷம் முடியாது. ஏன் இன்னைக்கு வந்து ஸ்டாலினும் இன்னைக்கு தினகரன் கை கோத்துட்டாங்க. இன்னைக்கு கை கோத்து அன்னைக்கு எடுத்த முயற்சி தோல்வி கண்டு இன்னைக்கு வந்து ஒரு புது முயற்சி எடுத்துக்கிறாங்க. அந்த புது முயற்சியை டிஎம்கேயுடைய பி டீமாக இருக்கின்ற திருமதி சசிகலாவும் சரி திரு தினகரனும் சரி எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் வந்து தோல்வி வரும். மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மகத்தான வெற்றியை பெற்று 2021 அம்மாவுடைய அரசையும் புரட்சி அரசையும் தமிழ்நாட்டில் நிறுவோம். சார், சமூக வலைதளங்களில் பேசக்கூட இல்லை. அதாவது அது அதுக்கு நல்ல கேள்வி கேட்டீங்க. ஏன்னா சோசியல் மீடியாவில் வந்து சாதாரணமாக வந்து இப்போ நான் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரே பண்ணுறது கூட ஒரு அதையும் கூட வந்து ஒரு ட்ரெண்ட் பண்ணி விட்ருவாங்க. சும்மா வந்து ஒரு மீன் என்னுடைய இதில் வந்து ஒரு ஒரு ஃபைட் ஃபிஷ் இருந்தது, அது கூட வந்து நான் வந்து சொன்னதெல்லாம் கூட எடுத்து போட்டாங்க. ஸோ சோசியல் மீடியாவில் வந்து பொதுவாக சோசியல் மீடியாவில் என்ன பண்ணுவாங்கன்னா பொதுவாக வந்து ஒரு ட்ரெண்டிங்காக எடுத்து போடுவாங்க. என்னென்னா எங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடு. இப்போ நான் வந்து ஒரு வந்தேன் நான் பேட்டி கொடுக்குறேன். இப்போ அன்றைக்கி வந்து ஒரு குழு போனதுன்னு பொதுவாக வந்து ஒரு ஒரு வந்து சட்ட பிரச்சனைகள், சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள். ஸோ சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்னு சொல்லும்போது பொதுவாகவே வந்து ஒரு சட்ட அமைச்சர் வந்து பேட்டி கொடுப்பது என்பது ஒரு இயல்பு. ஸோ அவர் இல்லைன்னா நான் பேட்டி கொடுக்கலாம். அதே போல் கேபி முனுசாமி துணை ஒருங்கிணைப்பாளர், அவர் அன்றைக்கி இல்லைன்னா நான் பேட்டி கொடுத்துருக்க முடியும். ஸோ அவர் இருந்து அன்றைக்கி நான் வந்து அவருக்கு நீங்கள் வந்து ஒரு துணை ஒருங்கிணைப்பாளருக்கு நீங்கள் பேட்டி கொடுங்கன்னு சொன்னேன். அதே போல் நான் என்ன சொன்னேன், நான் சட்ட அமைச்சர் நீங்கள், ஸோ சட்ட ஒழுங்கை வந்து திருமதி சசிகலாவும் அதே போன்று தினகரனுக்கு ஏற்படுத்தி ஒரு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு கெட்ட பெயர் ஏற்படுத்தணும்னா, அம்மா அரசு கெட்ட பெயர் ஏற்படுத்தினாலும் திட்டமிட்ட ஒரு சதி வந்து இன்றைக்கி வந்து அரங்கேற்றுறாங்க. ஸோ அது வந்து கடுமையாக தடுக்கணும் என்ற அடிப்படையில் ஒரு புகார் கொடுக்கப்பட்டு டிஜிபியில். ஸோ அது அடிப்படையில் விவரிக்கிறதுக்காக நான் என்ன சொன்னேன், நீங்கள் சொல்லுங்கள், அவர் பிறந்த என்ன நீங்கள் சொல்லுங்கள், இதுதான் நடந்தது இது அனுபவம். அப்போ திரும்ப என்ன பண்ண, நான் வந்து சொல்லிவிட்டு ஒருத்தர் சொல்லிட்ட பிறகு திரும்பவும் போய் நாம் வந்து பேசக்கூடாது, அது மரபு. இப்போ நான் வந்து பாதிராஜரோட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா, இப்போ அவர் பேசுகிறார் இல்லையா, அமைச்சர் பேசுகிறாரு, ஸோ நம்ம மாவட்ட செயலாளர், ஸோ நம்ம வந்து எல்லாம் ஒரே பேட்ச் தான். நாங்கள் சீனியரு அந்த ஜூனியர்லாம் கிடையாது, ஆதி காலத்துலேருந்து இருக்கிறவங்க ரெண்டு பேருமே. ஸோ இன்றைக்கி சைலண்டாக இருக்கார்ல, இன்றைக்கி அமைச்சர் பேசுகிறாரு, நம்ம குறுக்கிடக்கூடாதுன்னு. ஸோ அந்த அடிப்படையில் கட்டுப்பாடு உள்ள கட்சி இது. ஸோ அந்த அடிப்படையில் தான் வந்து நான் வந்து என்ன பண்ணேன், சட்ட அமைச்சர் சொல்லிட்ட பிறகு திரும்பவும் வந்து என்ன கேட்டு அது வந்து திருப்பி வந்து என்ன பண்ணணும்னா, அது மாதிரி தேவையில்லாத ஒரே இதுக்கு ரெண்டு பேர் அப்பப்போ மாற்றி பேட்டி கொடுக்குறாங்க அடிப்படையில் கருத்து வரக்கூடாது. ஸோ ஒருத்தர் கொடுத்துட்டாரு அப்படின்னு நான் போனேன்.
உடனே ஒரு இங்கிலீஷ் என்ன பண்ணுறா, நான் போனதை எடுத்து போட்டுட்டு அதை போட்டுட்டு இதை மாதிரி வந்து மீடியா ஃப்ரெண்ட்லியாக இருக்கவர் பதில் சொல்லாமல் போயிட்டாங்க. இப்போ தான் பதில் சொல்கிறேன், உட்கார்றேன், எவ்வளோ நேரம்லாம் கேள்வி கேளுங்க, நான் சொல்கிறேன். நான் சரி எடுத்த நிலையில் எந்த வித மாற்றமும் கிடையாது, சரிதானா? எடுத்த நிலையில் எந்த மாற்றமும் கிடையாது, ஒரே நிலை தான். நேற்று எடுத்த நிலை, இன்று எடுத்த நிலையும் சரி, சசிகலாம் தேவையில்லை 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 தினங்களும் வடிவேல் இல்லாத குறையா திமுக வடிவேல் இல்ல, இப்போ வடிவேல் இல்ல, அடுத்த வடிவல் இல்லாத குறைய இன்னைக்கு ஒரு காமெடி இன்னைக்கு ஸ்டாலின் வந்து இன்னைக்கு நிறைவேற்றிட்டு இருக்காரு. காமெடியா பாருங்க, காமெடியா பாருங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் ஒன்றாயிட்டாங்க, யாரு டிஎம்கேயும் தினகரனும் அதே போல திரும்ப சசிகலா ஒன்றாயிட்டாங்க. ஸ்டாலின் எத்தனை பேர் ஒன்றா சேர்த்தாலும் சரி, எங்களை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. மீண்டும் வந்து 2021 தேர்தல் நடக்கும் இந்த வருஷம், அது வந்து எலெக்ஷன் கமிஷன் டேட் ஃபிக்ஸ் பண்ணோம். அந்த டேட்டில் நடக்கிற எலெக்ஷனில் அண்ணா திமுக அம்மா அரசு புரட்சி தெரிஞ்ச அரசு இதுதான் அமையும். ஓகே, சென்னை வரும் சசிகலா அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வந்தால் உங்கள் எதிர்வினை என்னவாக இருக்கும்? ஏன்னா அவர்கள் வரலாம் உரிமை இருக்குன்றாங்க. நாங்கள் இதை பாருங்க, இது மிகப்பெரிய இயக்கம், இது இந்த கொசு ஈக்கெல்லாம் பயப்படுற இயக்கம் கிடையாது இது. அதனால் எங்களை பொறுத்தவரை வந்து சட்டத்தை நாங்கள் கையில் எடுத்துக்கூடாது, சட்டத்தை மதிக்கிறவங்க நாங்கள். அதனால் சட்டப்படி யார் போலீஸாக நடவடிக்கை எடுக்கணும், அதில் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு, போலீஸ் பார்த்துக்க விட்டுருங்க. இரட்டை இலை வழக்கில் மட்டும்தான் உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்திருக்கு, பொதுச் செயலாளர் வழக்கு இன்னமும் உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் தான் இருக்குது. அதனால் கொடியை பயன்படுத்துறதுலையோ இல்லை அதிமுக அலுவலகத்துக்கு வருவதிலையோ சட்ட ரீதியாக எந்த தடையும் இல்லை அப்படின்ட்டு சசிகலா தரப்பு சொல்கிறாங்க. பிரியன் ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்கள் நேற்றுக்கு இந்த கேள்விக்கெல்லாம் வந்து சட்ட அமைச்சர் தெளிவாக சொல்லிட்டாரு. இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றம் எது? இந்தியாவினுடைய உச்சபட்ச நீதிமன்றம் எது? எது நான் கேட்குற கேள்வி? ஆ, உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டாங்கல்ல, உங்களுக்கும் கட்சிக்கு சம்மந்தம்னு சொல்லிட்டு இன்றைக்கி கட்சி நல்லா போயிட்டுருக்குல்ல. இன்றைக்கி ஒரு உச்ச நீதிமன்றமே நீங்கள் போட்ட வழக்கை டிஸ்மிஸ் பண்ணி உண்மையான அதிமுக நாங்கள் தான், நாங்கள் தான் செயல்படணும், கட்சி எங்களுக்கு தான், லெட்டரில் எங்கள் தான் சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்ட பிறகு சும்மா வந்து ஒரு பெட்டிஷனை போட்டுட்டு நீங்கள் கூட இந்த பில்டிங் இருக்குல்ல, கார்பரேஷன் பில்டிங் பிரியன்னு, நாளை இப்போ சிட்டி சிவில் கோர்ட்டில் இது என் பில்டிங் போடுங்க, புரியுதுங்களா? போட்டு பெட்டிஷனை போட்டால் உங்களது ஆகிடுமாது, புரியுதுங்களா? பெட்டிஷனை போட்டால் உங்களது ஆகிடுமாது. அதனால் வந்து சும்மா அது மக்களை திசை திருப்புற வேலை. அது உச்ச நீதிமன்றமே வந்து இந்தியாவோட ஹையஸ்ட் ஃபோரம், அதுவே ஒரு சிறந்த தீர்ப்பை கொடுத்துட்டு போது இது வந்து ஒரு மக்களை ஏமாத்துற வேலையை தான் செஞ்சிட்ருக்காங்க. இது அது கட்டுப்பா கட்சி கட்டுப்பாடை மீறி அங்கங்கே சில புல்லுரிகள் இருப்பாங்க, அந்த புல்லுரிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பப்போ வந்து நாங்கள் களை எடுத்துட்டு தான் இருக்கிறோம். அதனால் வந்து இது 1.5 கோடி தொண்டர்கள் ஒரு சமுத்திரம், கிட்டத்தட்ட அதிமுகன்றது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சமுத்திரம். அது சமுத்திரத்தில் சும்மா வந்து ஒரு சொட்டு தண்ணி எடுத்துட்டேன்னா குறைஞ்சிரு மாதிரி சமுத்திரம் குறைஞ்சிருமாத பெரிய கட்சிக்கு அது. அதனால் அது ஒரு சில புல்லுரிகளால் இந்த கட்சியெல்லாம் ஒன்றும் பாதிக்காது. சார், சசிகலாவை 100% அதிமுகவில் இணைப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு முதலமைச்சர் தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதியாக சொல்லிட்டாரு. ஆனால் கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அந்த மாதிரி எந்த கருத்தையும் ஒன்றும் உறுதியாக சொல்லாதது ஏன்? இன்னும் அவருடைய பிரச்சாரத்தை துவங்காததற்கு என்ன காரணம்? இல்லை, இதெல்லாம் வந்து ஒரு கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். ஒருத்தர் சொன்னா 100 பேர் சொன்னேன்னா அவர் எதாவது மறுத்துருக்காரு? அவர் ஒருத்தர் சொன்னா 100 பேர் சொன்னேன்னா ஒருத்தர் கருத்து எல்லாம் கருத்து, அந்த ஒருத்தர் கருத்தை எல்லாம் சொல்கிறோம், அதுதான் கருத்து. ஒருத்தர் கருத்து யார்? சிஎம் கருத்து தான், துணை முதலமைச்சரும் மாறுபட்ட கருத்து எதுவுமே இல்லை. ஓகே, உங்களோட கடைசி வரை உடன் இருப்பார்னு நீங்கள் நம்புறீங்களா? கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறதுல கண்டிப்பாக எந்த விதமெல்லாம் மாறுபட்ட கருத்து கிடையாது, எங்களோட தான் இருப்பார். அதில் எந்த மாறுபட்ட என்ன டவுட் உங்களுக்கு? இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கட்சியும் ஆட்சி இன்றைக்கி சிறப்பாக போயிட்டுருக்கு. ஸோ அவருடைய எண்ணமும் சரி எல்லாமே சரி, அம்மாவுடைய அரசு புரட்சிகர அரசு தமிழ்நாட்டில் இன்னும் பல நூற்றாண்டு காலம் இருக்குன்றது தான். அதில் அந்த கருத்தோடு இருக்கும்போது சரி, எந்த கருத்து மாறுபாடுகள் நிச்சயமாக வர்றதுக்கு 100% வாய்ப்புகளே இல்லை. ஓகே.